அதெல்லாம் கம்போட கம்பு சுத்தணுங்கிற பேசிக்கை நம்ம கற்றுக்கலாம். கம்பை வந்து ஃபஸ்ட்டு மூணாக பிரிக்கணும், நெடுக்கம்பு, நடுக்கம்பு, நுனிக்கம்பு. நெடுக்கம்பு பார்த்தீங்கன்னா சுற்றுற ஆளில் இருந்து பார்க்குற ஆளுக்கு வந்து நெடுவை தெரியும், அதனால் நெடுக்கம்பு. அப்புறம் கம்போட நடுப்பகுதி, அதுக்கப்புறம் அது நுனிப்பகுதி. இப்போ கம்புக்கு பேசிக் என்னென்னா, நடுக்கம்பில் நீங்கள் கையை வச்சுட்டு நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். இப்போ நான் அதை சரியாக பிடிக்கல, ஆர தெரியுதா, கம்பை நல்லா சுற்றினா ஃபஸ்ட் நடுவில் பிடிக்கணும், கம்பு எந்த பக்கமும் சாயமாக இருக்கும், அதுதான் உங்களுக்கு கரெக்டான பொசிஷன். அதை பிடிச்சி தான் நீ கம்பு சுற்ற ஆரம்பிக்கணும். அது எப்படி சுற்றலாங்கிறத பார்க்கலாம். கம்பை சரியான நடுப்பகுதியில் பிடிச்சிட்டு நீங்கள் கம்பை மேல்பகுதியிலிருந்து கீழ்ப்புறமாக சுற்றணும். 1 2 இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி போட்டு ஓட்டுறதை பார்த்துருக்கீங்க, அதே மாதிரியான ஒரு சுற்று தான். இதை கொஞ்சம் வேகமாக சுற்றி காமிக்கிறேன். அடுத்ததா ரெண்டாவது சுத்து முறை, அதே நடுக்கம்பை பிடிச்சிட்டு கீழ்ப்புறத்திலிருந்து மேல்புறமா. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ் பாலை எப்படி சிக்ஸ் அடிப்பாங்க அது மாதிரி ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ 1 2 1 2 1 2 1. இப்போ கம்பசத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பழகும்போது அதை வலது கையிலையும் பழகணும், இடது கையிலையும் பழகணும். அப்படின்னா தான் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து சரியான நேர்முறை கிடைக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் கம்பை உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி வர எதிரிகிட்ட இருந்து தற்காத்துக்க முடியும். முதல்ல நம்ம பண்ணது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் கம்பு சுற்றும் போது உங்களோட கை ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கையை வந்து குழவு கொடுக்குதோ அதை பொறுத்து தான் நீங்கள் அடுத்து வந்து கம்பு சுற்ற முடியும். ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் நேர்கோட்டில் வந்துட்டு உங்களோட கம்பையும் உங்கள் உடம்பையும் ஒரே சீராக கொண்டு போகணும். அதுக்கு ஒரு ப்ராக்டிக்ஸ் இருக்குது, அது என்னன்றதை பார்க்கலாம். ரெண்டாவது பயிற்சி முறை பார்த்தீங்க அப்படின்னா, வாக் பண்ணணும். வாக் பண்ணுறதுக்கு நீங்கள் அளவுகோல் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு நேரம் ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் கம்பு பிடிச்ச பொசிஷன் எடுப்போங்க. நீங்கள் முன்னாடி பார்த்து நடக்கும்போது கம்பு வந்துட்டு முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கணும், மேலிருந்து கீழ்ப்புறமாக வரணும். பின்னோக்கி நோக்கி நீங்கள் நடந்து வரும்போது கீழ்ப்புறத்துலேருந்து மேல்புறமாக போகணும், காலும் அதுக்கேற்ற மாதிரி பின்னாடியாக்க வரணும். இதை நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்துக்கிட்டிங்கன்னா படைவீச்சு. இந்த படைவீச்சுன்னு எதுக்கு இதுக்கு பேர் இருந்தது அப்படின்னா, உங்களை சுற்றி 10-100 பேர் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் சரியாக பார்த்து பத்திரமா எல்லாம் சுற்ற முடியாது. அப்படிங்கிறப்போ இந்த கம்பு சுற்றுறதுனால உங்கள் பக்கத்தில் யாரையும் வரவிடாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். மூணாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா படைவீச்சு. படைவீச்சுக்கு 1 2 3 வந்துட்டு நாலாபுறமும் பண்ணலாம். அதில் இப்போதைக்கு ரெண்டு புறம் பண்ணுறத மட்டும் நான் சொல்லித்தரேன், அதில் இடதுபுறம் வலதுபுறம் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழ்ப்புறமா, 1 கீழேருந்து மேல்புறமா, 2 அப்புறம் 3 அப்படியே கொண்டு வந்து இங்கே 1 கன்வெர்ட் ஆயிரும். அப்போ மேலேருந்து கீழ்ப்புறமா, 1 2 3 அப்படியே கன்வெர்ட் ஆயிரும். 1 2 1 2 1 2 1 2 கம்பு சுத்தும் போது இந்த காலை நீங்கள் நல்லா பிரித்து போடணும். அதுக்கான வரிசைகள் அடிமுறைகள் எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.